ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம சீரீஸாக பீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு டாபிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மூணாவது டாப்பிக்கான தேசியம் காந்தி காலகட்டம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு பார்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்போ உருவாச்சு, ஸோ அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்றதான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வரிகுடா இயக்கம்னா என்னது, சௌரி சௌரா சம்பவம் வந்து எப்போ நடந்தது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வரிகுடா இயக்கம்னா என்னது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு திட்டம், இந்த மாதிரியான பிரச்சாரம் மூலமெல்லாம் விவசாயிகளோட கவனத்தை வந்து திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து நடத்தப்பட்டது. 1922 பிப்ரவரி மாதத்தில் வந்து பர்த்தோலியில் வந்து வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை வந்து காந்தியடிகள் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவர் தான் வந்து அறிவிச்சிருப்பார். ஸோ இந்த இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, காந்தி வந்து ஒரு தேசிய தலைவராக அவர் உருவாகிறதுக்கு இது ரொம்ப நல்ல பேரை சம்பாரித்து கொடுத்த ஒரு இயக்கம் அப்படின்னா அது வந்து இந்த வரிகுடா இயக்கம் தான். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வச்சு கிளாஸ் நடத்துகிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் புக்கில் கோத்ரூ பண்ணும்போது லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து புரியணும், ரொம்ப ஈஸியாக தெரியணும் சப்ஜெக்ட் அப்படின்றதுக்காக தான். ஸோ காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நாடு தலைவியே சுற்றுப்பயணத்துக்கு வந்து போவார். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸோ அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் வந்து மேலடை அணிகிறதை வந்து அவாய்ட் பண்ணார் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அவர் எந்தெந்த இடத்துக்கெலாம் போனாரோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அவருக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்நிய நாட்டு துணிகளை ஃபுல்லாகவே வந்து கொளுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது தீட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அரசு வேலையிலிருந்த ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வேலைகளை ஃபுல்லாகவே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை வந்து விட்டு கொடுத்துருவாங்க. மாணவர்களுமே பெரிய அளவில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு படிப்புலாம் வேண்டாம், எங்களுக்கு ஆங்கிலேயர்களோட படிப்பு வேண்டான்னு சொல்லி அவங்களும் அவங்க கல்வியை வந்து கைவிட ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய பெரிய வக்கீல்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தொழில் பயிற்சி, ஏன்னா எல்லாமே அவங்களுடைய ஆட்சி கீழே தான் இருந்தது. ஆங்கில பொருட்களை வந்து நம்ம புறக்கணிக்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் வேல்ஸ் இளவரசருமே வந்து வருவார். ஸோ இவரோட இந்திய பயணத்தை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம வந்து புறக்கணிக்கணும். ஸோ அந்த புறக்கணிப்புமே வந்து சில பிரச்சனைகள் நடந்தாலும் அதுவும் வந்து வெற்றிகரமாக தான் வந்து நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய புறக்கணிப்புகளை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், அதாவது எல்லா வகையிலையுமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து எதிராக எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இயக்கத்தோட முக்கியமான ஒரு நோக்கமே. தொழிற்சங்கங்களும் சரி தொழிலாளர்களும் சரி எல்லாருமே ரொம்ப தீவிரமாக வந்து பங்கெடுத்துட்டு இருப்பாங்க. சௌரி சௌரா நடந்ததுக்கு அப்புறமா காந்தியடி வந்து உடனடியாக இந்த இயக்கம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ 1922 பிப்ரவரி 5 வந்து இப்போதே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த பகுதி தான் வந்து கோரக்பூர். ஸோ அந்த கோரக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் வந்து சௌரி சௌரா. ஸோ இந்த கிராமத்தில் வந்து இவங்க காந்தியடிகள் வந்து ஒரு பேரணி வந்து நடத்துவார். ஸோ இந்த பேரணியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவல்துறையினர்கள் வந்து ஒரு வன்முறையாகவே வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இவங்க நடத்தினது நார்மலான ஒரு பேரணி தான், ஆனால் இது வன்முறையாக வந்து மாறப்பட்டிருக்கும். அது காரணம் வந்து காவல்துறையினரோட தூண்டுதல் தான். அதாவது காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் இருப்பாங்க. மக்களை கம்பேர் பண்ணுறப்ப போலீஸ் வந்து கம்மி தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு பூட்டிக்குவாங்க. இதனால் இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கோவம் ஆரம்பிச்சிடும், என்ன இது இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 22 போலீஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீ வச்சு கொளுத்திடுவாங்க. இந்த சம்பவம் வந்து இதுதான் சௌரி சௌரா சம்பவமே. ஸோ அப்போ வந்து தீ வச்சு கொளுத்திடுவாங்க. உடனே காந்தியடிகள் வந்து இந்த இயக்கமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்கிடுவார். ஸோ எந்த இயக்கத்துலலாம் வன்முறை கட்டவில் தொடப்படுதோ அந்த இயக்கத்தை ஃபுல்லாக இவர் உடனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவார். சுபாஜி சந்திரபோஸ் அவர்களையே வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அவர் வந்து தீவிர, அதாவது நம்ம வந்து
அடிமைகளாக இருந்தோம், நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்காகத்தான் அவரையே வந்து என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் சொட்டு வழி அனுப்புவாங்க. ஸோ இது வந்து நம்ம 12th காந்தி தேசிய காலகட்டத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் இந்த மாதிரி இளைய தலைவர்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த இயக்கத்தை திருப்பி கேன்சல் பண்ணதில், அதாவது திரும்ப பெறப்பட்டதுன்றப்ப கேன்சல் பண்ணது, அதில் வந்து இவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அப்போ வந்து காந்தியடிகளை வந்து கைது பண்ணிடுவாங்க. ஸோ 1924 வருஷத்தில் தான் வந்து திரும்பியும் அவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விடுதலை வந்து செய்வாங்க. அகிம்சை அது மட்டும் இல்லாமல் ஒத்துழையாமை. ஸோ இந்த காரணத்தினால் ஃபுல்லாகவே வந்து ஸோ இந்த மாதிரி இயக்கங்களால் இல்லாமல் போதுமான தலைவர்களும் தொண்டர்களும் இல்லாமல் தான்ப்பா இது எல்லாமே வந்து தோல்வியில் முடியுதுன்னு சொல்லி இவர் நம்பிட்டிருப்பார். ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து துருக்கியில் இருக்கக்கூடிய கலிப அலுவலகத்தை வந்து மூடிடுவாங்க. ஸோ இதோட ஏன்னா ஏற்கனவே கிலாபத் இயக்கம் உருவானதே வந்து கலிபா அவர்களுக்கு தானே. ஸோ அங்கே அலுவலகம் மூடப்பட்ட உடனே கிலாபத் இயக்கத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை வர என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது, திருப்பி அந்த இயக்கத்தை வந்து திரும்ப பெறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இயக்கங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வன்முறை வெடிச்சிருக்கும், இல்லை அப்படின்னா அதற்கான நீதி கிடைக்காமல் இருந்திருக்கும், இந்த மாதிரியே நிறைய இயக்கத்தை வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுயராஜ்ய கட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சி வந்து ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டாக பிரியும்போது எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வெளியே வருவாங்க, எங்களுக்கு மாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீம் இருப்பாங்க. இப்போ மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில் காங்கிரஸ்காரங்கன்னு நினப்பாங்க அப்படின்னா நம்ம தேர்தலில் வந்து நுழைஞ்சிடணும், தேர்தலில் போய் நம்ம போட்டி போட்டு சட்டப்பேரவைக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தேச நலன்களை வந்து மேம்படுத்த முடியும், சட்டப்பேரவையில் போய் நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம கூக்குரல் இடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு எண்ணம், யாருக்குன்னா மோதிலால் நேருக்கும் சிஆர் தாஸ்க்கும். ஸோ இரட்டை ஆட்சியில் வந்து பங்கேற்றால் மட்டும்தான் இந்த காலனி ஆதிக்க அரசை வந்து பாதிப்படைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாதம் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் தான் மாற்றத்தை விரும்புவோர்கள், அதாவது இப்படி இருந்தால் ஒன்றும் நடக்காது மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னது வந்து மோதிலால் நேரும் சிஆர் தாஸும். வல்லபாய் பட்டேல், ராஜாஜி இவங்க வந்து காந்தியடிகளை வந்து ரொம்ப தீவிரமாக பிலீவ் பண்ணுவாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து மாற்றத்தை விரும்பாதவங்களா அரசோட ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தையே வந்து தொடரணும்னு நினப்பாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தால் வந்து ஒவ்வொன்றும் மாறும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் வந்து இவங்க இருப்பாங்க. இந்த இவங்க எல்லாரும் எதிர்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு கட்சியை வந்து தொடங்குவாங்க. 1923 ஜனவரி 1 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுயராஜ்ய கட்சி வந்து தொடங்கிடுவாங்க. ஸோ இந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியோட சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கவும் பற்றும். ஆங்கில இந்தியாவோட பேரரசு, அதாவது இம்பீரியல் சட்டப்பேரவை, அது மட்டும் இல்லாமல் பல மாகாண சட்டப்பேரவைகளுக்கு வந்து நிறைய பேர் சுயராஜ்ய கட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் இல்லாமல் இவங்க வந்து தேசியவாத கருத்துக்களை வந்து மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பாங்க. சட்டப்பேரவை தான் நமக்கு வந்து ஒரு மேடை, ஸோ அங்கே போனால் தான் நம்மளோட பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு வந்து மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வருங்காலத்தில் அரசோட இவங்களுக்கு வந்து ஒத்துழைக்கிறதுக்கு ஒரு விருப்பமே இருந்திருக்காது. ஸோ இதனால் இந்தியர்களுக்குன்னு சொல்லி மாற்றப்பட்ட துறையிலே வந்து பொறுப்பேற்க சொல்லுவாங்க, ஆனால் இவங்க வந்து அதை என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ காலனி அரசோட உண்மையான எண்ணம் வெளியே வர்றதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருந்தது. 1925 சிஆர் தாஸ் வந்து இறந்துருவார், அதாவது சுயராஜ்ய கட்சி வந்து இவரும் நேரு தானே, மோதிலால் நேரு தானே சேர்ந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சி வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருக்கும். சுயராஜ்ய கட்சியோட உறுப்பினர்கள் ஃபுல்லாகவே வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு பதவிகளை வந்து ஏற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 1926 சட்டப்பேரவையிலேருந்து சுயராஜ்ய கட்சி வந்து விலகிரும். நெக்ஸ்ட்டு இரட்டை ஆட்சி முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 1919 தான் வந்து இந்த சட்டம் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்திய அரசு சட்டம் மூலமாக அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
மாகாண அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று மாகாண அரசோட அதிகாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட துறை, இன்னொன்று வந்து மாகாண அரசாங்கத்துக்கு மாற்றப்பட்ட துறை. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம், இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே தானே எல்லாம் காசு கிடைக்கும். இன்னொரு பக்கம் மாற்றப்பட்ட துறையை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், மீன்வளத்துறை, இது ஃபுல்லாகவே வந்து மாற்றப்பட்ட துறையாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 1935 ஸ்டார்ட் பண்ண இரட்டை ஆட்சி, அதாவது இதை மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரியான ஒரு ஆட்சி முறையாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஆட்சி முறை வந்து 1935 ஒவ்வொரு மாகாணத்துலேயும் சுயாட்சி அறிமுகம் செஞ்சதுனால இந்த முறை வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ சுயாட்சி வந்ததுனால இரட்டை ஆட்சி வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து காந்தியடிகள் வந்து என்ன மாதிரிலாம் திட்டம் தீட்ட ஆரம்பித்தாருன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சௌரி சௌரா சம்பவம் வந்து வன்முறையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மக்களுக்கு வந்து நம்ம அகிம்சையை சொல்லி கொடுத்தா தான் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை சொல்லி கொடுக்கறதுனால தான் எல்லோரும் வன்முறையவே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் நினச்சிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதோட ஒரு பகுதியாக தான் வந்து காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இந்த மாதிரியான இயக்கத்தில் ஃபுல்லாகவே அவர் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பார். உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய செய்தியை வந்து இவர் பரப்பிட்டே இருப்பார். அவரை பொறுத்த இளைஞர்களை வந்து ஒன்று திரட்டி சுயராஜ்யத்தோட உண்மையான வீரர்களாக நீங்கள் எல்லாருமே மாறுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்களை ஃபுல்லாகவே வந்து காந்தியடிகள் வந்து அறிவுறுத்த ஆரம்பிச்சிருவார். ஸோ கதர் தான் நம்ம உடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய நெசவாளர் அமைப்பையும் வந்து உருவாக்கிடுவாங்க. ஸோ இந்த குறிக்கோள்களெல்லாம் நம்ம வந்து அடையலை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, சுயராஜ்யத்தை வந்து அடைய முடியாது அப்படின்றத வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நம்ப ஆரம்பிச்சிருப்பார். ஸோ கிலாபத் இயக்கம், முத்துலையாமை இயக்கம், ஸோ இந்த இயக்கத்து அப்போல்லாம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு ஒத்துழைப்பு இருந்தாலும் அந்த ஒத்துழைப்பு எப்போவுமே அது வந்து ஒரு விரிசல் அடையக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கும். அதாவது எப்போவுமே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கும். 1920 காலகட்டத்தில் வந்து இந்துவும் சரி முஸ்லீமும் சரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து தொடர்ச்சியாக ஒரு வகுப்பு மோதல்கள் நடந்த காலகட்டமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்து மகாசபையை பொறுத்த வரைக்கும் பண்டித மதன் மோகன் மாளவியா இவங்களோட தலைமையிலையும், முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அலி சகோதரர்களோட தலைமையிலையும் வந்து ரெண்டு கட்சியுமே வந்து ரொம்ப வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்தது. அந்தளவுக்கு மோதல்களும் வந்து அதிகரிச்சிட்டு இருந்தது. வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள், அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள், இவங்க ரெண்டு பேரோட ஒற்றுமையுமே வந்து உணர்த்தக்கூடிய ஒரு நிலையில் காந்தியடிகள் வந்து 1924 உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பார். இந்து முஸ்லீம் ஒற்றுமை மூலமாக மட்டும்தான் சுயராஜ்யம் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில், அதாவது 1924 முகமது அலி ஜின்னாவும் வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஸோ உடனே இவர் வந்து காந்தியோட சேர்ந்து வகுப்புவாத கலவரத்தை ஃபுல்லாக நம்ம வந்து அழிக்கணும் அப்படின்னு வந்து எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க 1924 காலகட்டத்தில். நெக்ஸ்ட்டு 1927 சைமன் குழு புறக்கணிப்பு, ஹோ சைமன் பேக். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புறக்கணிப்பு. 1927 நவம்பர் 8 தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை வந்து ஆங்கிலேய அரசு வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதாவது இந்திய அரசியல் சீர்திருத்தங்களுக்கான ஒரு இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை வந்து ஆங்கிலேய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தலைமை வந்து யார் அப்படின்னா, சர் ஜான் சைமன். அதனால்தான் இது பேரே வந்து சைமன் குழு புறக்கணிப்பு. ஸோ அந்த சர் ஜான் சைமனை வந்து நம்ம வெளியே போக சொல்கிறதான் வந்து சைமன் குழு புறக்கணிப்பு. இவரோட குழுவில் வந்து ஒரு 7 உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த குழு பேரே வந்து சைமன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் புறக்கணித்தாங்க அப்படின்னா, இந்த குழுவில் இருக்கிற யாருமே வந்து இந்தியர்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் கூட உறுப்பினர் இல்லாததுனால இந்தியர்கள் வந்து ரொம்ப ஒரு அவமானமாக நினைப்பாங்க, இப்படி வந்து நம்மளை சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு இந்த சைமன் குழு வந்து புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க.
ஸோ இந்து முஸ்லீம் எல்லாருமே சேர்ந்து சைமன் குழு வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த குழு எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கருப்பு கொடியை வந்து ஏந்திட்டு சைமனி நீ திரும்பிப்போ, சைமன் கோபேக், அந்த மாதிரியான முழக்கங்களை வந்து அவங்க போகிற வழியிலெல்லாம் வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால் போராட்டம் பண்ண எல்லாரையுமே வந்து காவல்துறையினர் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து தாக்குவாங்க. ஸோ ஒரு கடுமையான தாக்குதலில் தான் வந்து லாலா லஜபதி ராய் வந்து, அதாவது லாலா லஜபதி ராய்க்கு ஏற்கனவே வந்து வயசு அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை கோளாறுகள் இருந்திருக்கும். ஸோ இந்த இயக்கத்தில் காயமடைஞ்சதுக்கு அடுத்து கொஞ்ச நாளில் வந்து அவர் இறந்துருவார். ஆனால் அவர் உயிர் இழக்கிறதுக்கு இந்த குழு காரணம் கிடையாது, பட் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.